அண்மைச் செய்தி. இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம் நடத்திய நுழைவுத் தேர்வுக்கு தடை விதிக்க கோரிய வழக்கில் மத்திய அரசு பதிலளிக்க நோட்டீஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மகேஸ்வரி. மகேஸ்வரி, மத்திய அரசு பதிலளிக்கணும்னு இந்த நுழைவுத் தேர்வு விஷயத்துல உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க, இதை பற்றி விரிவா சொல்லுங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மாணவன் சித்தார்த் சாத்தில் அவருடைய தந்தை சதீஷ்குமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்கிறார். தாக்கல் செய்திருந்த மனுவை கூறுவது என்றால், இந்தியாவில் கடற்சார் கல்விக்காக 160 கல்வி நிலையங்களில் தமிழ்நாட்டில் மட்டும் 15 கல்வி நிலையங்கள் உள்ளதாக கூறியுள்ளார். இந்த படிப்புகளில் தமிழகத்தில் 3000 இடங்களுக்கு நாடு முழுவதும் 7000 இடங்கள் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் கடந்த 21 பிடெக் மெரைன் இன்ஜினியர் பிஎஸ்சி நாட்டில் நேச்சுரல் சயின்ஸ் ஆகிய படிப்புகளுக்கான வெளியான அறிவிப்பில் அந்த விளம்பரத்தில் முழு தகவல்களும் இல்லாமல் இருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதனால் மாணவர்கள், குறிப்பாக ஏழை மாணவர்கள் விண்ணப்பிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், எப்படி விண்ணப்பத்தை பூர்த்தி செய்வது என்பது குறித்த தெளிவான தகவல்கள் இந்த அறிவிப்பில் இல்லை என்றும் அவர் தாக்கல் செய்த மனு தெரிவிக்கிறார். வேண்டுமென்றே 67 மாணவர்கள் இந்த படத்தில் சேர்ந்து கிடக்கூடாது என்ற எண்ணத்தில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாகவும், இந்த நிலையில் திடீரென்று June 8 தேர்வு நடைபெறும் என்றும், தேர்வு கம்ப்யூட்டர் மூலம் நடத்தப்படும் என்றும், தனியார் மூலம் இந்த தேர்வுகள் நடத்தப்பட்டுள்ளதால் இது கிராமப்புற மாணவர்கள் மற்றும் ஏழை மாணவர்களால் சாத்தியமானது இல்லை எனவும் கூறப்பட்டுள்ளது. தேர்வில் 47,000 பேர் கலந்து கொண்ட நிலையில் இவர்களில் தோராயமாக 14 பேரினுடைய ரேங்க் பட்டியல் வெளியிடப்பட்டிருப்பதாகவும், விதிமுறைகளுக்கு முன்னாக நடத்தப்பட்டுள்ள இந்த கடல்சார் கல்விக்கான அந்த பொது தேர்வு தேர்வை தடை விதிக்க வேண்டும் எனவும், கடந்த 8 நடந்த நுழைவுத் தேர்வை ரத்து செய்து உரிய வழிமுறைகளை அமைத்து தேர்வை நடத்துமாறு மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுக்க வேண்டும் என்று அவர் தாக்கல் செய்த அந்த மனுவை தெரிவித்துள்ளார். இந்நிலையில்தான் இந்த மனு என்பது நீதியரசர் அனிதா சுமந்த் அவர்களின் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்போது மனுதாரர் சார்பில் மூத்த வழக்கறிஞர் ஜோதி அவர்கள் ஆஜராகி, தமிழக மாணவர்களுக்கு கடல்சார் படிப்புகளில் வாய்ப்பு கிடைத்துவிடக் கூடாது என்ற வித ஒரு நோக்கத்திலேயே இந்த தேர்வு என்பது நடத்தப்பட்டுள்ளதாக வாதங்களை முன்வைத்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதியரசர் இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையில் தற்போது ஒத்திவைத்துள்ளார்கள். பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மகேஸ்வரி.